அதிமுகவுக்குள் உள்கட்சி பூசல் என்று பரவலாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த விலையில் முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து ஒரு புது சேனலை ஆரம்பிக்கப் போகிறார்கள் இந்த சேனல் ஆரம்பிக்க அடிப்படை காரணம் ஜெயா டிவி இவர்களின் கையை விட்டு போனதுதான் ஜெயலலிதா இருந்தவரை எல்லாருமே இந்த சேனலை தான் தங்களது கட்சிக்கு பலமாக உரமாக பயன்படுத்தினார்கள் ஆனால் அவர் மறைந்த பிறகு நடைபெற்ற பல்வேறு சூழல் காரணமாக டிடிவி தினகரின் வசம் முழுவதுமாக ஜெயா டிவி சென்றுவிட்டது இதனால் அதிமுக என்கிற பலம் வாய்ந்த கட்சிக்கு என்று தனியாக சேனல் கிடையாது அது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களுமே தங்களுக்கென்றும் தங்கள் கட்சியின் செய்தி கொள்கைகளை பரப்புவதற்கும் தனியாகவே சேனல் ஆரம்பித்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தமிழகத்தின் பிரதான கட்சியான அதிலும் ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு ஒரு டிவி இல்லாதது பெரிய குறைதான் அதற்காகத்தான் தற்போது இந்த முயற்சியில் ஈடுபட்டு புதிதாக அதிமுகவுக்கென ஒரு சேனலை ஆரம்பித்துள்ளார்கள் இது ஒரு நியூஸ் சேனல் என கூறப்படுகிறது இந்த சேனலுக்கான அனைத்து வேலைகளும் தயாராக நடைபெற்று முடிந்துள்ளன இந்த சேனல் ஆரம்பிக்க முழு காரணமும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் இந்த நியூஸ் சேனலுக்கு பெயர் கூட வைத்துவிட்டார்கள் ஜெயலலிதா பெயரிலேயே நியூஸ் ஜே என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புதிய டிவியின் சோதனை ஓட்டம் வருகிற பன்னிரெண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது இதனை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலைவாணர் அரங்கத்தில் அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த சேனலை இணைந்து தொடங்கி வைக்கிறார்கள் அநேகமாக இம்மாத இறுதியில் இந்த புதிய சேனல் ஒளிபரப்பப்படலாம் என கூறப்படுகிறது அப்படி இந்த மாத இறுதியில் இந்த சேனல் வந்துவிட்டால் கண்டிப்பாக நடைபெற உள்ள இரண்டு முக்கிய இடைத்தேர்தல்களுக்கும் மிகப்பெரிய தூணாக இருக்கும் அதிமுக அரசுக்கு பலம் சேர்க்கும் வகையில் இந்த நியூஸ் இருக்குமா அல்லது ஜெயா டிவியை மிஞ்சி தன் பலத்தையும் திறனையும் நியூஸ் ஜே காட்டுமா என்பதை பொறுத்தந்துதான் பார்க்கலாம்